வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன். இதுக்கு முன்னாடி இதே சைஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்விடேஷன் ஓட்டியிருப்பேன், அதுக்குள்ளே லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்விடேஷனில் வந்து உள்ள லீஃப்லாம் கிடையாது, ஆனால் அந்த இன்விடேஷனில் வந்து கவர் வந்து தின்னாக இருக்கும். இது வந்து நல்லா 450 GSM-க்கு இருக்கும். ஸோ அதுக்குண்டான மாஸ்டர் எடுத்தாச்சு நம்ம. இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த SR-னு அவங்க பொண்ணு மாப்பிள்ளை இன்சிலில் வந்து இந்த ஹார்ட் எண்ணில் உட்கார வைக்கிற மாதிரி நம்ம அந்த தடவை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது எப்படி உட்காரம் என்ன எதுன்னு தெரியல. ஸோ அது மாதிரி அது ஸோ மடங்கும்போது அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து அந்த இன்சிலில் உட்கார்ற மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் நாங்கள் செட் பண்ணி இது எப்படி இருக்கும் என்ன எதுன்னு ஜாப் ஓடும்போது நீங்கள் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ஜாப் வாங்கிட்டு இன்னரில் வந்து இந்த மேட்ரு தான். இன்னரில் வந்து கொஞ்சம் இதுமாரி காரில் நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த சைஸில் ஒரு லே அவுட் போட்டுட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம எந்தெந்த இடத்துல ஃபோல்டிங் வருதோ அந்த அளவுக்கு MM எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்குண்டான சில்வர் இங்க் நம்ம வச்சாச்சு டெக்கில். இங்க் வந்து கொஞ்சமாகவே வைங்க, அந்த சில்வர் இங்க்குன்றதால் டக்குன்னு ட்ரை ஆகிடும். அதனால் இங்க் வந்து கம்மியாக வச்சு நல்லா டெப்த்தாக போடுங்க ஜாபு. ஸோ பத்தலாம் இன்னும் கொஞ்சம் மை கூட வச்சுக்கோங்க. இந்த ஜாப் வந்து சில்வர் இங்கில் தான் போடணும். சில்வர் இங்கை தவிர வேறு எந்த கலரில் போட்டாலும் கருப்பாக தான் இருக்கும். சில்வர் இங்க் போட்டதுக்கப்புறம் அந்த ரன்னரை பிக்கப் ரன்னரை வந்து ரொம்ப எட்ஜ் டு எட்ஜ் அப்படியே கிட்டக்க வச்சுங்க. எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோத்தான் சுருக்கி வச்சுக்கோங்க. அதேமாரி அந்த நாப்பையும் கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க, ஏன்னா ஜீரோ செட்டிங்கில் ஓடுது. அப்போ நம்ம ஜீரோ சைஸில் அந்த நாப்பையும் தள்ளி வச்சுக்கணும், ரன்னரையும் தள்ளி வச்சுக்கணும். டபுள் செட் பண்ணுங்க அந்த ஜாபுக்கெலாம். ஸோ அது வந்து இன்னரில் வந்து மேட்ரு அதிகமாக இருக்கிறதால ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டே ரெண்டு டெக்ஸ்ட் மட்டும்தானே வருது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஓட்டிடுங்க, இல்லாட்டிக்கா ரெண்டாவது சைடு ஓடும்போது சிலிண்டரில் பேக்கில் உரியும் மை. நம்மளை நினைத்தா அப்போ சைடு வந்து உறிஞ்சிச்சுனா அப்புறம் ஒர்க்கு நல்லா இருக்காது. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த சைடே போடுங்க பிரிண்டிங்கு. ஸோ அதனால் ரெண்டு கார்டு நானே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெண்டே ரெண்டு டெக்ஸ்ட்டு தானே, அதனால் நான் அதை ரெடி பண்ணுறத காட்டில். ஸோ பாருங்கள், அந்த சுற்றி இருக்கிற சில்வருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுடைய சில்வருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ சில்வர் ஃபைலிங்கும் நம்ம சில்வர் இங்கும் ஒரே ஷேடோவில் வர அளவுக்கு இங்கு நல்லா டெப்த்தாக விடுங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான டெப்த் இருந்தால் தான் ஸோ எதில் நம்ம ப்ரிண்ட் பண்ணணுன்றது தெரியாது, அந்தளவுக்கு மேட்சிங்காக இருக்கும். சின்ன சைஸு எவ்வளோ அழகாக செட் பண்ணி ஓட விட்ருக்கோம் பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக. இந்த சைஸ் கார்டு வந்துன்னா ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பைசா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதில். ஸோ நம்ம மிஷின்லேயே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம மிஷின்லேயே ரெடி பண்ணுங்கள் ஜாபை. ஃப்ரண்ட் சைடு ஓடிடுச்சு. ஃப்ரண்ட் சைடு ஓடினதும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா அது வெயிட் பண்ண விட்டால் தான் அந்த கலர் வந்து இதுவும் சப்போஸ் சிலிண்டரில் உரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்லா ட்ரை ஆனதும் அந்த சைடு வந்து ஜாப் ஏற்றிக்கோங்க. இது வந்து எங்கள் இதில் வந்து அந்த ஒயிட் ஷேடோ வர்றது அந்த ஜாப் இருக்கு, ஜாப் வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் இதில் வேஸ்ட்டு கட் பண்ணி வைக்கல, அந்த கடையை வேஸ்ட்டுக்கு வச்சுட்டோம். மாஸ்டர் எடுக்கும்போது கரெக்டாக மாஸ்டர் வந்து லீகல் சைஸில் சென்டர் பண்ணிவிடுங்க, இல்லாட்டிக்கு வந்துக்கு அந்த லீகலோட பேட் கார்டு பெருசாக இருக்குன்றதால சின்னதாக ஒரு கோடு மாதிரி வந்தது மாஸ்டருடைய எட்ஜி கோடு. அந்த பேப்பரில் போடும்போது அது வேறு மாதிரி இங்கு ஷேடோ தெரியும். ஸோ இதில் போடும்போது இன்னும் நல்லா டெப்த்தாக இருந்தது கார்டு. லீஃப் பிரிண்டிங்கை விட கார்டு பிரிண்டிங் நல்லா இருந்தது. நல்லா டெப்த் ஏற்றி போடுங்க. இதில் இன்னும் மை ஏற்றினா கூட இது வந்து ஷேடோ ஆகாது.
ஒரு மாதிரி ஷேக் ஆன மாதிரி இங்கு வரும், மை அதிகமாக ஆனால் ஸ்மஜ் ஆன மாதிரி வரும். அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே வரல இந்த சில்வர் இங்கு, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. அந்த ஹார்டின் வந்து மாட்டோம், சப்போஸ் வந்து இதில் மாட்டுது கிழியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். அது வந்து மோஸ்ட்லி அது மாட்டாது. நான் இது வரைக்கும் ஒரு 3-4 காடு இது மாதிரி ஓட்டியிருக்கேன், ஸோ அதனால் எதுவும் மாட்டுற மாதிரி எதுவும் பிரச்சனை ஆகலை. அப்படி மாட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா சொல்கிறேன். நல்லா டெப்த்தாக மை போடுங்க. சில்வர் இங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா டெப்த்தாக மை போட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். கார்டு நல்லா ஃப்ரீயாக ஓடுது பாருங்கள், சின்ன சைஸ். இப்போ இந்த கார்டு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இந்த சில்வர் இங்க் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் கவர், இந்த கவர் ஓட்டுறது தான் ரொம்ப எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 450 ஜிஎஸ்எம் கிட்டே இருந்தது. இந்த கவரில் பாருங்கள், இன்னரில் விழுந்ததை விட கவர் வந்து நல்லா டெப்த்தாக அப்படியே ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு சவால் விடுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கவரில் பிரிண்ட் பண்ணும்போது. இது மாதிரி அந்த கவர் ஓட்டும் போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ப்ராப்ளம் வந்துச்சு அந்த 100 கார்டிலே. ஸோ அது மாதிரி வரும்போது அந்த சைடில் இருக்கிற பிக்கப் ரன்னருக்கு உண்டான ப்ரெஷரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க, இல்லாட்டியா உண்மையாலுமே இந்த கவர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அந்த பிக்கப் ரன்னரை நம்ம எந்த அளவுக்கு செட் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம ஜாப் ஓட்டிடலாம் அந்த கார்டுக்கு. நம்ம திக்காக ஓட்டும்போது பெரிய சைஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, டப்பு டப்புன்னு எடுத்துரும். ஸோ சின்ன சைஸ் ஓடும்போது அந்த பிக்கப் ரன்னர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த பிக்கப் ரன்னருக்கு உண்டான ப்ரெஷரை கரெக்டாக வச்சா தான் அது டக்குன்னு எடுக்கும் உள்ளே. சப்போஸ் இந்த கார்டை ஓட்டும்போது உங்களுக்கு உள்ளே போகிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த பிக்கப் ரன்னர்லேயே இன்னொரு ஐடியாவும் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கார்டு கவர் ரெண்டுமே ஓட்டி முடித்தாச்சு. ஆ, இந்த ஜாப் கொஞ்சம் கூட ஒட்டலை, அதான் இதில் ஹைலைட்டான விஷயம். ஸோ ஜாப் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்தது அவுட்லுக்கு. ஸோ பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இந்த வீடியோ காட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான வீடியோ நாங்கள் போ